மக்கள் ஏய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நட்டி வீடு கிடைக்காதுன்னா யார் வீட்டு வீடு யாரு கொடுக்குற? சில பேர் சொல்றான் உங்களாம் தரையில இருந்த உனக்கு வீடு கொடுத்தது பெரிய விஷயம், நீ நான் உங்க அப்பா வீட்டு தொட்டா கொடுக்குற இது அரசாங்க திட்டம், அரசாங்க வீடு கொடுக்குது, நீ நான் பாவம் பருதம் பாக்குறீங்க. இன்னையில இருக்கக்கூடிய அடையாறு கூவம் பக்கிங்காம் கனால் வர இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர் சொல்லக்கூடிய அப்புறப்படுத்துவதற்காக இந்த வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆர்டிஐ கொடுத்துறாங்க. என் கிளை செயலாளர் கேட்டதுல ஆர்டிஐ இருக்கு, எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்படும். நண்பர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாம விரும்பி நடத்தின ஆர்ப்பாட்டம் கிடையாது. போலீஸ் கூட கேட்டாங்க, என்ன சார் திருப்பி அறிவிச்சீங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அறிவு நடத்தம்னா, நேற்றைய தினம் நேற்று முன்தினம் திமுகவுடைய வட்ட செயலாளர் சார்பாக அனைத்து 864 குடியிருப்புதாரர்களுக்கும் ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பப்படுகிறது. அந்த வாட்ஸ்அப் செய்தியில 1,00,000 ரூபாய் நீங்க பணம் வேணும்னா தீநகர்ல இருக்கக்கூடிய IIFL பினான்ஸ் லிமிடெட் கிட்ட நீங்க உங்களுக்கு கடன் வாங்கி தரோம், உங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் இது எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி தரேன்றாங்க. 12% வட்டி கரெக்டா? இந்த வட்டி வாங்கி கொடுக்க வேண்டிய வேலை வந்து வட்ட செயலாளரோட வேலை கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய புதிய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் திருமிகு MK ஸ்டாலின் அவர்கள் வந்தவொன்னு என்ன சொன்னார்னா, யார் ஏழை எளிய மக்கள் தான் ஏதாவது நுண்ணிதி நிறுவனங்கள் காசு வாங்கினா வற்புறுத்துன்னு சொன்னா நடவடிக்கை எடுப்பேன். ஏன்னா கொரோனா காலத்துல மக்களே கஷ்டப்படும் போது இந்த பினான்ஸ் காரெல்லாம் போய் பணம் வசூலி கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் உத்தரவு போடுது, முதல்வர் உத்தரவு போடுகிறார். ஆனா ஏன் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வட்ட செயலாளர் வந்து இந்த மக்களை வந்து அடகு வைப்பதற்கான காரணம் என்ன? இப்ப நான் அந்த IIFL பைனான்ஸ் லிமிடெட் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அவனுடைய ஷேர் எவ்வளவு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து மும்பை சார்ந்த ஒரு நிறுவனம் நிர்மல் ஜெயின் என்பவர் நிறுவனம் நடத்துறாரு. இதுதான் கலைஞர் காமிச்ச பாதையா? நான் கேக்குறேன், தமிழ்நாட்டு மக்களை தலித் மக்களை அடகு வைப்பது நியாயமா? குடிசை மாற்றுவாதியினுடைய இணைய இயக்குனர் IAS அதிகாரி திருமிகு இளம்பகத்தோர் நாங்க போய் சந்திச்சோம். அவர் சொன்னாரு, இல்லங்க 1,00,000 ரூபாய் கேட்பது கஷ்டம் தான், கொரோனா காலத்துல எப்படி மக்கள்கிட்ட கேட்க முடியும், எங்களுக்கே தெரியுது, எங்களுக்கே எங்க செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி விஷயம் கவனம் பண்ண சொல்லிருக்கீங்க, இப்பதான் நான் அதிகாரியா வந்திருக்கிறேன், பாத்துட்டு நான் வந்து துறை செயலாளர்கிட்டையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட பேசிட்டு முடிவு எடுக்கிறேன்னு சொல்றாரு IAS ஆபிசர். சட்டமன்ற கூட்டம் கூடுது, பட்ஜெட் வேலை இருக்குது, எனவே நாங்க நிதானமா முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குடிசை மாற்று வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் சொல்றாரு. இங்க இருக்க குடிசை மாற்று அதிகாரி, நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? இந்த 864 குடியிருப்பு கட்டணத்துல டெண்டர் விட்டு எவ்வளவு மோசம் நடந்திருக்கு, 9வது ஃப்ளோர் போய் நோண்டி பாருங்க, அப்படியே கிராக் விட்டுருக்குது, படிக்கட்டு போய் பாருங்க கொட்டுதா இல்லையா, கொட்டுது, தரம் இல்லாத கட்டணம் கட்டி வச்சிருக்கீங்க, எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அதான் ஒரு தப்ப மறைப்ப உயிருக்கு, இப்ப நான் சொல்ல அங்க போன ஆட்கள் சொல்றாங்க உயிருக்கே உத்தரவாதம்ன்றாங்க, எல்லாத்துலயும் வருது. எப்படி நீ வீடு கட்டிருக்க? தமிழ்நாட்டுல குடிசை மாற்று வாரியம் வந்து மறைந்த திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது 1972. எதுக்கு குடிசை மாற்று வாரியம் உருவாக்குனாங்க? இந்தியாவிலே எப்படிப்பட்ட ஒரு வாரியம் கிடையாது. மெட்ராஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஓலகோட்டால இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கேயே அடையாளப்படுத்தப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கொடுக்கணும், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர முடியலன்னா சிமெண்ட் ஓடு போட்டு வீடு கொடுக்கணும் தற்காலிகமா. இதுதான் குடிசை மாற்று வாரியத்துடன் நோக்கம், இதுதான் மாண்புமிகு கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் சென்னையில குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பு உருவாச்சு. இங்கே இங்க இந்த பூங்காவில இடிச்சு கட்டினீங்க, கட்டி முடிச்ச அப்புறம் என்ன பண்ணீங்க? எங்க சதி இருக்குன்னு சொன்னா, இந்த 864 வீடு வந்து எத்தனை ஃப்ளோர் கட்டிருக்காங்க? 9 மாடி கட்ட வேண்டியது இல்லை. யார் போட்ட மேப்பு, யார் போட்ட ஸ்கெட்ச்? நான் கேட்கிறேன், 9 மாடி கட்டணும் யாரா சொன்னா? மத்தவெல்லாம் எத்தனை இருக்குது? 4 மாடி. இதுதான் அபிஷியல் குடிசை மாற்று வாரத்து அதிகாரப்பூர்வனா 4 ஃப்ளோர் தான், 9 ஃப்ளோர் எங்கேயும் முடிவு எடுக்கப்படவில்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த 864 வீடு இங்க அடுக்கி கட்டிட்டு 9ல மீதி இருக்கிற இடத்துல 1,056 வீடு கட்டிருக்காங்க இல்லையா பக்கத்துல, அது 1,056 வித்து காசு ஆகிறதுக்காக
பண்ணப்பட்ட சதிகார திட்டம் தான் இந்த 9 ஃப்ளோர். இப்ப என்ன ஆயிடுச்சுனா உங்களுக்கு அந்த 1056 விற்க முடியாது. ஏன் விற்க முடியாதுன்னா குடிசை மாற்று வாரிய விதிகளின்படி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆணையின்படி ஒரு குடிசை மாற்று வாரிய விடயத்தை கமர்ஷியலுக்கு விற்க முடியாது. இது சட்டம், 1972 சட்டம், அதான் கலைஞர் அவர்கள் போட்ட சட்டம். எனவே இவங்க என்னன்னா பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 1056 வீடு வந்து சென்னையில இருக்கக்கூடிய அடையாறு கூவம் பக்கிங்காம் கனால் ஓரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்போல சொல்லக்கூடிய அப்புறப்படுத்துவதற்காக இந்த வீடை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆர்டிஎல் கொடுத்துறாங்க. என் கிளை செயலாளர் கேட்டதுல ஆர்டிஎல் இருக்கு, விற்க போறேன்னு சொல்லி 100 ஆர்டிஎல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டாக்குமெண்ட் இருக்கு நம்ம கிட்ட. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, 1056 வித்து காசு வரும், அந்த காசுல இதை மேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணது. இப்ப அங்கேயும் மாட்டி இங்கேயும் மாட்டி இது அதிகாரிகள் பண்ண அட்டூழியம். எந்தெந்த கட்சிக்காரன் குத்துறே போன எனக்கு தெரியாது, ஆனா அதிகாரிகள் மத்தியில மிகப்பெரிய சட்டவிரோத செயல்பாடுகள் இங்க நடந்திருக்கிறது. அதை மறைப்பதற்காக அது அமைச்சருக்கு போகக்கூடாது முதல்வருக்கு போகக்கூடாதுக்காக தவறான கருத்துக்களை இங்க கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அட்டூழியம் செய்த அதிகாரிகளே எதுவும் நடக்காது. ஏன்னா இந்த தகவல் முழுக்க அமைச்சருக்கு போயிருக்குது, முதல்வர் அலுவலகத்துக்கு போயிருக்கிறது, முதல்வருடன் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் செக்ரட்டரிஸ் 5 பேர் இருக்கிறாங்க, சிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அவங்ககிட்ட தகவல் போயிருக்கின்றது. கட்டாயம் இந்த மக்களுக்கு விடிவு ஏற்படும். அந்த விடிவு ஏற்படுவதற்காக தான் நாங்களும் சரி பட்ஜெட் கூட்டம் அதெல்லாம் முடிந்த பிறகு பார்க்கலாம்னு சொன்னா நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. இப்ப கூட போன் பண்ணி மாட்டீங்க, என்ன அது நியாயம், இது வட்டிக்காரன் ஆயிட்டீங்க நீங்க. மக்களுக்கு ஏய் 1,50,000 கொடுத்துட்டு வீடு கிடைக்காதுன்னா யாரு வீட்டு வீடு யாரு கொடுக்குற? சில பேர் சொல்றான் உங்களாம் தரையில இருந்த உனக்கு வீடு கொடுத்தது பெரிய விஷயம், நீ நான் உங்க அப்பா வீட்டு திட்ட கொடுக்குற, இது இந்த அரசாங்க திட்டம், அரசாங்க வீடு கொடுக்குது, நீனா பாவம் பருதான் பாக்குறேன். இதெல்லாம் உயர் ஜாதி புத்தி, சாதாரண தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் வாழக்கூடாது அப்படின்னு சாதித்து முறையில பேசக்கூடாது, ஆதிக்கத்து முறையில பேசக்கூடாது. அரசாங்க சட்டம் இருக்கிறது, எல்லாரும் சட்டப்படி நடக்கணும், அதுதான் அடிப்படை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் ரூல் ஆஃப் லா, அதன் பிரகாரம் செயல்படணும். எனவேதான் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய இதே சட்டமன்ற உறுப்பினருக்காக நாங்க வேலை செஞ்சோம், மார்க்சிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சி ஓட்டு கேட்டுச்சு, ஒரு பைசா வாங்காம ஓட்டு கேட்டோம், ஆனா மக்களுக்காக ஓட்டு கேட்டோம். நீங்க எப்படி போவது என்பது சரியில்லை. இங்க இருக்கிற திமுக நண்பர்கள் பலர் எனக்கு போன் பண்றாங்க, என்ன சார் இப்படி நடக்கு சார், தலைவெட்டுக்கு சொல்லுங்க சார், உங்க கட்சியில சொல்லி சொல்லுங்கன்றாங்க. இதே கட்சியை சார்ந்த நண்பர்கள் பேசுகிறார்கள், இது எப்படி சரியா இருக்குங்க? ஒரு ஏழை கிட்ட போய் 1,50,000 கேட்ப நியாயமா சார்? அதுவும் அவன் கொரோனாவில கஷ்டத்துல இருக்கிறான், பில்டிங்க சொரணால உடுறாம இருக்குது, அந்த பில்டிங்கு போய் காசு கேட்பது எப்படி சரியா இருக்கும்? எனவே ஆர்ப்பாட்டத்துக்கு வராதிங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போராட்டம் பண்ணவன் ஊடு கிடைக்காது. இந்த சீன் எல்லாம் படத்தை பார்த்தாச்சு, இதே இந்த ஊடு வரணுக்காக இங்க குடிமனை குடியேறும் விழா நடத்தணும். அப்ப ஓடி வந்தார் குடிசை மாற்ற கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனாரு, நான் பிப்ரவரி மாசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. தப்பு செஞ்சா கேளுங்க, தவறா செஞ்சமா கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி கேளுங்க. மக்களுக்கு நியாயத்துக்காக போடும் போது மக்களை ஏன் மிரட்டுறீங்க? இதுதான் ஜனநாயகமா? இது வந்து நீங்க வந்து யாரு பக்கம் நிக்கிறீங்க, எளிய மக்களுக்கு பக்கம் நிக்கிறீங்களா இல்ல அதிகார வர்க்கத்தின் பக்கம் நிக்கல என்பதுதான் தெளிவு. எனவே இங்க இருக்கக்கூடிய திமுக நண்பர்கள், திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் உட்பட மாண்புமிகு முதல்வரோட பேசி இவர்களுக்கான குடியிருப்புகளை பணம் வாங்காமல் ஒதுக்கீடு செய்யணும். இதுல நோர் சிக்கல்னா 1,50,000 நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பராமரிப்பு என்பது நீங்களே பாத்துணும். எப்படி தனியார் பிளாட்ல போனா நீங்க செக்யூரிட்டி காசு கொடுக்கணும், கிளீன் பண்றது காசு கொடுக்கணுமோ அந்த மாதிரி விதிகள்லாம் இதுல இருக்குது. இது அதை விட மோசமான விதி. இப்படிப்பட்ட ஒரு விதி வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லும் போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்ல தப்புன்னாரு. யோ கவர்மெண்ட் எதுக்கு நான் வச்சுக்கிறேன், கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மெட்ரோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க எல்லாம் கிளீன் பண்றதுக்கு அந்த அதிகாரி போடுவோம். ஜனங்களே கிளீன் பண்றதுக்கு காசு வாங்கினா எப்படி காசு கொடுப்பாங்க, எப்படி முடியும் என்பதை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் கலைஞர் அவர்கள். ஆனா இதெல்லாம் வரலாறுலாம் மறைச்சிட்டு இங்க எப்படி நடவடிக்கைக்கு போகுது என்பதை எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மக்கள் தைரியமா இருங்க, 1,50,000 வட்டிக்கு வாங்கி கொடுக்காதீங்க. அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யட்டும், அரசாங்கம் காசு கேட்கட்டும், அரசாங்கம் சொல்லட்டும், தனியார் கம்பெனி நமக்கு முறையீடு கொடுக்க கூடாது, நீ ஆர்டர் போடக்கூடாது. எப்படி மார்க்சிஸ்ட் கட்சியின் தொடர் போராட்டம் கடந்த பிப்ரவரி மாசத்துல குழுக்கள் போட்டு அவர்களுக்கான வீடுகள் என்ன ஒதுக்கப்பட்டதோ அதே போன்று 1,50,000 நிதி நிறுவனத்துல கடன் வாங்காம அந்த மக்களை குடியேறுவது வரை நாம போராடுவோம், போராடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.